சாண்டிலியன் அவர்களின் பல்லவ பீடம் அத்தியாயம் இரண்டு அழைத்த விழிகள் கையில் ஏந்திய விளக்கின் ஒளியில் அந்த காரிகையின் வதனத்தில் துன்பச்சாயை பெரிதும் படர்ந்து விட்டதை தூரத்திலிருந்தே கவனித்த அந்த வாலிபன் அவள் வாழ்க்கையில் சந்துஷ்டி ஏதும் இல்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான் ஆதலால் அவளை நோக்கி பெண்ணே நீ மரக்குடி மகள்தானே என்று மிகவும் மெதுவான குரலில் வினவினான் அவன் கேள்வியை காதில் வாங்கிய அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த துன்பச்சாயை மறைந்து அந்த இடத்தை சினம் ஆக்கிரமித்துக் கொள்ளவே நான் எந்த குலமகளாக இருந்தால் உனக்கென்ன என்று கடுமையான குரலில் வினவினாள் வாலிவன் முகத்தில் அவள் கேள்வியினாலும் கேள்வியில் ஒலித்த கடுமையாலும் சிறிதளவேனும் சினம் துளிர்ப்பதற்கு பதில் அனுதாபமே துளிர்த்தது அப்படி அனுதாபம் துளிர்த்த குரலில் வினவினான் நான் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது இங்கு நீ தன்னந்தனியாக இருக்கிறாய் என் காலடியில் கிடக்கும் சடலத்திலிருந்து இங்கு உன்னை தொந்தரவு செய்ய அடிக்கடி கல்வர்கள் வரலாம் அவர்களை எதிர்க்கும் சக்தியும் வீரமும் துணிவும் உனக்கு இருக்கிறது மரக்குடி பெண்களைத் தவிர வேறு யாருக்கும் இத்தகைய துணிவிற்கு காரணமில்லை உங்கள் இனத்தை மரக்குடி வீரர்கள் என்று பழைய நூல்கள் பலவும் அழைக்கின்றன என்றான் அவள் சிறிது சிந்தித்தாள் பிறகு ஆம் நான் மரவர் பெண்தான் மேலும் உனக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை கேட்டுவிட்டு சென்றுவிடு என்று அவள் கூறினாள் அவன் அடுத்த கேள்வி அவளை பிரமிக்கச் செய்தது இந்த பசுக்களை எங்கிருந்து உன் தந்தை திருடினார் என்று வினவிய வாலிபன் அவளை கூர்ந்து நோக்கினான் அவன் கேள்வி அவள் இதயத்தில் பாய்ந்திருக்க வேண்டும் இதை நாங்கள் திருடியதாக யார் சொன்னது உனக்கு என்று அவள் கேட்டால் சினமும் தயக்கமும் ஏன் அச்சமும் கூட கலந்த குரலில் வாலிபன் அவள் முகத்தில் படர்ந்த அச்சத்தை கவனிக்கவே செய்தான் சங்க இலக்கியம் கூறுகிறது என்றான் நிதானமாக பெரும்பான்ற்று படையை சொல்கிறீர்களா அதெல்லாம் பழைய கதை இப்பொழுது காலம் மாறிவிட்டது என்றால் தாமரை செல்வி அவள் பதில் அந்த வாலிபனுக்கு பேரதிர்ச்சியை அளிக்கவே இந்த காட்டில் வசிக்கும் நீ எப்படி பழைய இலக்கியம் கற்றாய் என்று வினவினான் அவள் லேசாக புன்முறுவல் செய்தால் முதன் முதலாக முன்பெல்லாம் காட்டில் இருப்பவர்கள்தான் படித்தார்கள் காட்டில் இருக்கும் முனிவர்கள்தான் வேதங்களை இயற்றினார்கள் தவம் செய்ய காட்டைத்தான் தேடிச் சென்றார்கள் காட்டில் இயற்கை சூழ்நிலையும் அமைதியும் இருக்கிறது அங்குதானே இலக்கியம் தத்துவம் எல்லாம் விளைய முடியும் என்றால் தாமரை செல்வி புன்முருவலின் ஊடே அவள் பேச பேச வாலிபன் வியப்பு எல்லை மீறியது இந்த கானகத்தில் யாருமில்லாத இடத்தில் கள்ளுக்குடிக்கும் தந்தையுடன் வசித்து வரும் இவளுக்கு இத்தனை இலக்கிய அறிவு எப்படி ஏற்பட்டது என்று தன்னைத்தானே வினவிக்கொண்டாலும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் தாமரி செல்வி என்று பெயர் கொண்டு அழைத்தான் முதன் முதலாக என்ன என்று அவள் கேட்டால் அலட்சியமான குரலில் இங்கு நீ ஒரு மனிதனை கொன்றுவிட்டாய் என்று கூறி தனது காலடியில் கிடந்த சடலத்தை சுட்டிக்காட்டினான் அதை நானே ஒப்புக்கொண்டாகிவிட்டது என்றாள் அவள் இதற்கெல்லாம் இங்கு விசாரணை கிடையாதா என்று அவன் கேட்டான் கிடையாது அவள் திட்டவட்டமாக பதில் சொன்னாள் ஏன் இங்கு ராஜ்யம் ஸ்தலம் ஏதும் கிடையாதா காஞ்சியில் இருக்கிறது அங்கிருந்து இங்கு யாரும் வருவதில்லை அதோ எட்ட இவன் வந்த குதிரை நிற்கிறது அதன் முதுகில் பிணைத்து அதை விரட்டினால் அது இவன் இல்லத்துக்கு போய் சேரும் அவன் உறவினர்கள் அவனை புதைத்து விடுவார்கள் என்றால் இதுதான் இந்த ஊர் முறையா ஆம் விசித்திரமாக இருக்கிறதே விசித்திரம் ஏதும் இல்லை தினசரி இந்த மாதிரி கொலைகள் நடப்பதால் விசாரணை செய்வதற்கு அதிகாரிகளுக்கு அவகாசமில்லை தாமரைச் செல்வியை அந்த வாலிபன் ஏறெடுத்து நோக்கினான் பெண்ணே இது அநீதி இங்கு அராஜகம் நடக்கிறது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றான் உறுதியான குரலில் தாமரை செல்வியின் வதனத்தில் மீண்டும் துயரத்தின் சாயை படர்ந்தது வீணாக உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள் இங்கு நீதியை நிலைநிறுத்துவது வீண் கனவு அதற்கு முயன்றவர்கள் கடுமையாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் நீங்கள் வந்த வழியை பார்த்து கொண்டு செல்வது நல்லது என்று துன்பம் மிகுந்த குரலில் சொன்னாள் தவிர நீங்கள் வாலிபன் சாகும் வயதல்ல இது என்றும் தொடர்ந்து கூறினாள் வாலிபன் மேற்கொண்டு அவளுடன் விவாதத்தில் இறங்கவில்லை சற்று தூரத்தில் நின்றிருந்த செத்தவனின் புறவியின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து அது வந்ததும் அதன் முதுகில் அவன் சடலத்தை தூக்கி குறுக்கே படுக்க வைத்தான் பிறகு அந்த சேன கயிற்சினாலேயே அவனை புறவியின் முதுகில் இருக பிணைத்து புறவியின் முதுகில் வேகமாக அறிந்தான் புறவி பெரும் பாய்ச்சலில் சென்றது எஜமானின் சடலத்தை தாங்கி அந்த அலுவலை முடித்த பின்பு கூட்டமாக தான் திரட்டிய மாடுகளையும் அவற்றின் பின்புறத்திலிருந்த சூடுகளையும் கவனித்தான் பிறகு ஒரு நிச்சயத்துக்கு வந்து தாமரை செல்வி நின்றிருந்த குடிசையை நோக்கி நடந்து அதன் வாசலில் வந்து நின்றான் அப்போதும் தாமரை செல்வி குடிசை கதவில் சாய்ந்த வண்ணம் விளக்கை ஏந்தியபடியே நின்றிருந்தாள் அவளை அதிகமாக நெருங்காமல் சற்று எட்டவே நின்று அவளை அளவெடுத்த வாலிபன் அவள் அழகு ஈடு இணையற்றது என்ற முடிவுக்கு வந்தான் தூரத்திலிருந்து முதலில் கவனித்ததை விட அருகில் வந்ததும் அவள் அழகுகளின் விவரம் அதிகமாக தெரியவே இந்த காட்டில் இத்தனை பெரிய ஒரு அழகியா என்று பிரமித்தான் அவள் நல்ல உயரத்துடன் கிட்டத்தட்ட அவன் தோளுக்கு வந்தாள் அவள் தலைக்குழல் மேகத்தை தோற்கடித்தது அதிக உருண்டையாக இல்லாமலும் அதிகமாக நீளம் இல்லாமலும் அளவோடு இருந்த முகம் செந்தாமரை மொட்டை போல இருந்தது கண்களில் சதா ஒரு வீர ஒளி துளிர்த்து கொண்டிருந்தாலும் அவன் அருகில் வந்ததும் அந்த ஒளி சாந்தத்தின் இருப்பிடமாக மாறி அழகுடன் சலனமும் அடைந்தது நாசியும் அதை அடுத்த செவ்விய உதடுகளும் வலிய முத்திரைகளை ஏற்க சித்தமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாத ஒரு உறுதியும் இருந்தது பொய்யோ எனும் இடை பருத்த மார்புகள் சரிந்த வயிறு அதற்கு கீழே பருத்த இரு வாழைத்தண்டுகள் அவற்றின் இடையே மறைந்த சொர்க்க பூமி இவை அனைத்தையும் சேலை மறைத்தாலும் ஊகிக்கும்படியாக ஆங்காங்கு சேலை உட்புகுந்தும் மேலே தாவியும் காட்சியளித்தன இந்த அழகில் நீண்ட நேரம் மலைத்து நின்ற வாலிபனை அவள் குரல் சுயநிலைக்கு கொண்டு வந்தது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கு போகிறீர்கள் என்ற கேள்விகள் அவன் கனவை கத்தரிக்கவே அவன் மெதுவாக பதில் சொன்னான் ஆந்திர பாகத்திலிருந்து வருகிறேன் காஞ்சிக்கு போகிறேன் என்று சிறிதே சிந்தித்தால் தாமரை செல்வி இரவு ஏறிவிட்டது இனி நீங்கள் காஞ்சியை அடைவது கஷ்டம் இங்கிருந்து திருவெக்காவே ஒரு காதம் இருக்கிறது என்று சொன்னால் அதனால் பாதகமில்லை இருட்டில் பயணம் செய்து பழக்கம் உண்டு வழியில் ஆபத்து இருக்கிறது என்றால் அவள் என்ன ஆபத்து மறவர்கள் இருக்கிறார்கள் குடித்துவிட்டு வருவார்கள் உங்களை என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது எனக்கும் பயத்துக்கும் வெகுதூரம் பெண்ணே தாமரைச் செல்வி கையிலிருந்த விளக்கை குடிசை வாயிலில் வைத்துவிட்டு வெளியே வந்து நீங்கள் வீரர் என்பதை உங்கள் நடையிலிருந்தும் உங்கள் பெரு வாளிலிருந்தும் புரிந்து கொண்டேன் இருப்பினும் உங்களை வளைக்கும் மரவர்களை சமாளிக்க முடியாது வெறி பிடித்தவர்கள் நேரிலும் தாக்குவார்கள் மறைவிலிருந்தும் தாக்குவார்கள் என்று எச்சரித்த அவள் குரலில் அனுதாபம் மிதமிஞ்சி ஒலித்தது வாலிபன் பொன்முறுவல் செய்து என்னிடம் உனக்கு இவ்வளவு பரிவு வர காரணம் என்று வினவினான் இங்கு வந்து உட்காரங்கள் சொல்கிறேன் என்று கூறிய தாமரைச் செல்வி குடிசை வாயிலில் தான் உட்கார்ந்து அவன் உட்காரவும் தன் பக்கத்தில் இடம் காட்டினாள் அங்கு உட்கார சிறிது சங்கடப்பட்டான் அந்த வாலிபன் தாமரி செல்வி உன் அருகில் நான் உட்காருவதை உன் தந்தை பார்த்தால் என்ன நடக்கும் என்று வினவினான் தாமரி செல்வி நகைத்தால் மதுரமாக ஏதும் நினைக்க மாட்டார் முதலில் அவர் இன்று இரவு இங்கு வருவதே கஷ்டம் குடிமயக்கத்தில் கள்ளுக்கடை முன்பே கிடப்பார் இங்கு வந்தாலும் தள்ளாடி வந்து இந்த குடிசை வாயிலில் காலை வைத்து விழுவார் அந்த சமயத்தில் அவருக்கு யாரையும் தெரியாது ஆகையால் பேசாமல் உட்காருங்கள் என்றால் இன்பமான குரலில் அதற்கு மேல் ஆட்சேபனை கிளப்பாமல் உட்கார்ந்தான் அந்த வாலிபன் அவன் உட்கார்ந்ததும் தூரத்திலிருந்து அவனது புறவியும் அவன் அருகே வந்து நின்று அவன் தோளில் கழுத்தை வைத்து கன்னத்தை அவன் கன்னத்துடன் உராய்ந்தது அதன் காதில் வாலிபன் ஏதோ முணுமுணுக்க அந்த புறவி தாமரை செல்வியிடம் சென்று அவள் கன்னத்தில் உராய்ந்து தனது வாயால் முத்தமும் கொடுத்தது புறவியின் செயலை கண்ட தாமரை செல்வி பெரிதும் வியப்படைந்தாள் புறவியை நன்றாக பழக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி வெட்க புன்முறுவல் செய்தாள் தாமரை செல்வி அது அல்ல என் ஆருயிர் நண்பன் குறிப்பறிந்து நடக்கக்கூடியவன் என்னை எத்தனையோ முறை காப்பாற்றியிருக்கிறான் அவனை உனக்கும் நண்பனாக்கிவிட்டேன் இனி உன் இஷ்டத்திற்கு விரோதமாக உன்னை யாரும் நெருங்க முடியாது நெருங்கினால் உயிருடன் இருக்கவும் முடியாது என்று கூறினான் தாமரை செல்வி புறவியின் கழுத்தை தனது இரு கைகளாலும் அணைத்து இழுத்து அதன் கன்னத்தில் முத்தமிட்டாள் புறவி லேசாக கனைத்தது பற்களை நன்றாக திறந்து காட்டியது அதைக் கண்டு ஆசை முகத்தில் விரிய தாமரை செல்வி கேட்டால் இந்த புறவியை எனக்கு தருவீர்களா என்று தரலாம் ஆனால் தனியாக அதை தர முடியாது என்றான் வாலிபன் நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றாள் அவள் என்னை விட்டு அது பிரியாது அதை வாங்க வேண்டுமென்றால் என்னையும் சேர்த்துதான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவன் புன்முறுவலோடே தாமரை செல்வி சங்கடத்தால் அசைந்தாள் என் தனிமையை நினைத்து துணிவு கொண்டீர்கள் சற்று முன்பு கொன்றவனைப் போல உங்களையும் கொல்ல வாளிகள் குடிசைக்குள் இருக்கின்றன என்று சீறினாள் வாலிபன் நகைத்தான் அடி பைத்தியமே என்னை கொல்ல அந்த வாளிகள் எதற்கு உன் கண்களே கொல்லுமே என்று கூறியவன் எழுந்தான் அவன் சொற்களால் அவள் உணர்ச்சிகள் அவளை திக்குமுக்காடு செய்தன நீண்ட நாள் தனிமையும் துன்ப வாழ்க்கையும் அவள் இதயத்தில் மாறுதலை விளைவித்தன வாலிபனை ஒருமுறை உற்று நோக்கினால் அவன் நெறியுள்ளவன் என்பது அவன் நெற்றியில் எழுதி ஒட்டியிருந்தது ஆனால் அவன் முன்னிலையில் அதிக நேரம் நிற்க பயந்து குடிசைக்குள்ளே சென்றாள் சென்றபோது குடிசை வாயில் நின்று அவனை நோக்கி ஒருமுறை தனது கண்களை அவன் மீது வீசினாள் அந்த கண் வீச்சில் அழைப்பும் இருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்